येषु मन्त्री कर्मेषु दासी भोजेषु माता शयनेषु रम्भा मनोनुकूलः क्षमादरित्रि सद्गुणयुक्तः त्रियः धर्मपत्नी। சரி ஆண்டி, இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் போயிட்டு வரேன். சுந்தர், மோனோ கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிம்மா. வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட தப்பா நடந்துகிட்டது நீ. இப்ப நீ நல்ல புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவ விருந்தாளி இல்லத்த என்னோட சக்காலத்தி, என் வாழ்க்கையை பங்கு போட்டுக்க வந்த பாதகி. அவகிட்ட போய் நான் எப்படி நாகரிகமா நடந்துக்க முடியும்? ஓ, மோனாவை பத்தி உனக்கு எல்லாம் தெரியுமா? நல்லாவே தெரியும். அப்போ உங்ககிட்ட வெளிப்படையா பேசுறது தான் நல்லது. மோனாவை வீட்டுக்கு வர சொன்னதும் நான் தான். கூடிய சீக்கிரம் உனக்கு சக்களத்திய வர சொன்னதும் நான் தான். அத்தே, எனக்கு வேற வழி தெரியல. திவ்யா, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும். ஒரு குழந்தைய சுமக்கிற பாக்கியம் உனக்கு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்படியே போனா இந்த வம்சம் வளராமலே போயிடும். அதனால தான் சுந்தருக்கு மோனாவை கட்டி வைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அத்தை, நீங்க பண்றது அநியாயம். அது உனக்கு, ஆனா இந்த குடும்பத்துக்கு இதான் நியாயம். எனக்கு உன்ன விட இந்த குடும்பம் தான் முக்கியம். மாமா தங்கமானவரத்தை, அதனாலதான் உங்களுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை இன்னொரு பொண்ணு பங்கு போட்டுக்கிற வழி என்னன்னு தெரியல. எனக்கு எந்த வழியும் தெரியாது திவ்யா. இந்த குடும்பத்துக்கு
ஒரு வாரிச வரவழைக்கிற வழி மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியும் அத்தை, உங்க சுயநலத்துக்காக என்ன பலிகடா வாக்க பாக்குறீங்க. என் வாழ்க்கையை பறிச்சு இன்னொருத்தையும் தலை பாக்குறீங்க. என் உயிரே போனாலும் இதை நடக்க விட மாட்டேன். இத்தனை நாள புள்ள பூச்சி மாதிரி இருந்தவ இன்னைக்கு என்கிட்டயே சவால் விடுறியா? உன் தைரியத்துக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ சொல்றேன் கேட்டுக்க. சுந்தருக்கும் மோனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி உன் கையாலேயே மோனாவை அலங்கரிச்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு உள்ள அனுப்பி வைக்கிறேன். அப்படி நான் செய்யல, என் பேரு ரேகா இல்ல. சுந்தர், டீ. ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் சுந்தர். உங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு திவ்யா என்ன சகட்டு மேலுக்கு பேசுறா, நீங்க வாய் மூடிட்டு கம்மன் அப்படியே நிக்கிறீங்க. மோனா, நீ அப்படி வருவன்னு நான் எதிர்பார்க்கல. திவ்யா அப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. திவ்யா கலட்ட பண்ணதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பா, பாக்குறதுக்கு சாதுவா தெரியறா, என்ன பார்த்ததும் எப்படி சண்டை போடுறா புலி மாதிரி. மோனா, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. பொதுவா பொம்பளைங்க எல்லா விஷயத்திலையும் பணிஞ்சு போயிடுவாங்க. புருஷனை பகிர்ந்துக்க இன்னொருத்தி வந்தா மட்டும் தாங்கிக்க மாட்டாங்க, புலி மாதிரி சீறிடுவாங்க. நார்மலான பொம்பளைங்களே அப்படின்னா திவ்யா சுத்த காட்டுப்பட்டி. அவ கோபத்துக்கு கேட்கவா வேணும்? நல்ல வேளை, சரியான நேரத்துக்கு உங்க அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. ஆமா மோனா, we are lucky. அம்மாக்கு உன்னை பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. ஆனா உங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏய், டோன்ட் வரி, அப்பாவை அம்மா ரொம்ப ஈஸியா மேனேஜ் பண்ணிடுவாங்க. கூடிய சீக்கிரமே நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த வீட்டுக்கு இளவரசி ஆக போற. போதுமா? கூடிய சீக்கிரம்னா எப்போ? நாளைக்கா? அடுத்த வாரம், அட்லீஸ்ட் அடுத்த மாசம். எப்போ சுந்தர்? நீ ரொம்ப அவசரப்படுற மோனா. நீ நினைக்கிற மாதிரிலாம் உடனடியா கல்யாணத்தை வச்சுக்க முடியாது. அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? சட்ட சிக்கல். திவ்யா மட்டும் என் புருஷன் என் சம்மதம் இல்லாம இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நம்ம மேல கேஸ் போட்டா அம்பேல் உள்ள போய் 1-2 கம்பி என்ன வேண்டியதுதான். என்ன சுந்தர் இப்படி பயமுறுத்துறீங்க? நான் பயமுறுத்தல, சட்டம் பயமுறுத்துது. பட் டோன்ட் வரி, அதுக்கு வேறு சில ஏற்பாடுகள்லாம் இருக்கு. சாம தான பேத தண்டம்னு சொல்லுவாங்கல்ல, அதுபடி முதல்ல திவ்யா கிட்ட சமாதானமா பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க முயற்சி பண்ணும். அவ அதுக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, அதிரடி ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதுதான். ரிலாக்ஸ் மோனா. என்ன காப்பாத்துங்க ரவித், என்ன காப்பாத்துங்க. எழுங்க, முதல்ல எந்திரிங்க. நீங்க போய் என் காலில் விழுந்துக்கிட்டு. இந்த வீட்டுல எனக்கு எதிராக பெரிய சதியே நடக்குது. உங்களை என் அண்ணனா நினைச்சு கேக்குறேன், நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என்னங்க சதி, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ப்ளீஸ். நம்ம ஆபீஸ்ல மோனான்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்றாளே, உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. அன்னைக்கு அவளால தானே எனக்கும் சுந்தருக்கும் சண்டே வந்துச்சு. அந்த மோனாக்கும் அவருக்கும் ரொம்ப நாளா தொடர்பு இருக்க ரவின். இதை நான் எதிர்பார்த்தேன். இப்போ எனக்கு குழந்தை இல்லைங்கிற காரணத்தை காட்டி அந்த மோனாவை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாரு. எதுக்கு? அத்தையும் சப்போர்ட் பண்றாங்க. மை காட், அப்படியா? இந்த வீட்டுல எனக்கு ஆதரவா இருந்த ஒரே ஜீவன் தாமரை மட்டும்தான். இப்ப அவளும் சூர்யாவோட திருப்பதி போயிட்டா. இந்த சூழ்நிலையில உங்களை விட்டா எனக்கு வேற ஆதரவு இல்ல. நீங்க தான் எப்படியாவது அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுக்கணும். சுந்தர் தான் மோசம் நினைச்சேன். எங்க அம்மாக்கு ஏன் இப்படி பூத்தி போச்சு? ஏற்கனவே மோனா ரொம்ப மோசமானவ, கரணோட எல்லாம் தொடர்பு இருக்க நான் சொல்லியிருக்கேன். அதை மீறி அவன் வந்து அவளை கூட்டு வரானுங்க. நீங்க அழாதீங்க, இது கண்டிப்பா நடக்காது. சுந்தர் அம்மா வரட்டும், ரெண்டு ஒண்ணு நான் பாக்குறேன். ஐயோ, நீங்க நேரடியா போய் கேட்டுடாதீங்க. அப்புறம் நான் தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன சித்திரவதை பண்ணிடுவாரு.
உங்க அண்ணன். நீ கவலைப்படாதீங்க, மோனா அந்த வீட்டுக்கு எப்பவுமே மருமகளா வர முடியாது. அப்படியே வர முயற்சித்தாலும் அவளுக்கு முதல் எதிரி நான் தான். சுந்தர், உனக்கும் மோனாவுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். அதே சமயம் திவ்யாவால் சட்டப்படி எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி யோசிச்சியா? அடா யோசிச்சம்மா, சட்டத்தில் வாதிக்கு எப்படி ஒரு வழி இருக்கோ அதே போல பிரதிவாதிக்கும் வழி இருக்கு. காங்குபேன் ஆக்டுன்னு ஒரு சட்டம் இருக்கு, அது படி பார்த்தா ஒருத்தன் 24 மணி நேரம் நோட்டீஸ் மட்டுமே கொடுத்துட்டு முதல் பொண்டாட்டினுடைய பெர்மிஷன் இல்லாமல் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கு. அப்படியா? அப்போ பிரச்சனையே இல்லையே. பிரச்சனை இருக்குமா? அதில் என்னடா பிரச்சனை? எப்படி 24 மணி நேரம் நோட்டீஸ் கொடுத்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி புதுசாக வர பொண்டாட்டியும் அதே 24 மணி நேரம் நோட்டீஸ் கொடுத்துட்டு புருஷன் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிக்கலாம். ஐயே, இது விவகாரமான சட்டமாக இருக்கே, இது வேணண்டா. வேற ஏதாவது புத்திசாலித்தனமான ஐடியாவாக இருந்தால் சொல்லு. ஆ, புத்திசாலித்தனமான ஐடியாவும் என்கிட்ட இருக்குமா? சொல்லு சொல்லு. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா திவ்யா குழந்தை பிறக்கல, அவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர்ஸ் கொடுத்த சர்டிபிகேட் வச்சு கேஸ் போட்டோம்னா டைவர்ஸ் ஈஸியாக கிடைச்சிடும். அதுக்கப்புறம் மோனாவை கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி ஐடியா? முட்டாள்தனமான ஐடியா. ஏமா, திவ்யாவுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கலடா. 5% வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேஸ் நிற்காதுன்னு வக்கீல் சொல்லிட்டாரு. வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. சுந்தர், நம்ம வீட்டில் குழந்தைன்னு ஒன்று பிறந்தா அது உன் குழந்தையாக தான் இருக்கணும். அந்த சந்ததி என் வழியில் தான் வளரணும். இல்லாமல் சூர்யாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அத்தனை சொத்தும் நமக்கு இல்லை, அந்த குழந்தைக்கு தான். ஞாபகத்தில் வச்சுக்க. அந்த ஞாபகம் எனக்கு எப்பவுமே இருக்கு. உங்களுக்கு தான் ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் தானே சூர்யா கல்யாணம் பண்ணி வச்சிங்க? நான் சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கான காரணமே வேறடா. என்ன காரணம்? சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறவ பயங்கரமானவளா இருந்தா சொத்துக்கு ஆசைப்பட்டு புருஷனை கொண்டுடுவா. உடனே அவளை பிடிச்சு போலீஸ்ல கொடுத்துட்டு சொத்தை நாமளே வச்சுக்கலான்னு நினைச்சேன். இல்லைனா வர்றவ பயந்தாங்குழியா இருந்தா வைத்தியத்து கூட என்னால வாழ முடியாதுன்னு தற்கொலை பண்ணிக்குவா. அந்த பழியை தூக்கி சூர்யா மேல போட்டுட்டு சொத்தை நாமளே வச்சுக்கலான்னு நினைச்சேன். ஆனா ரெண்டுமே நடக்காம வந்தவ கெட்டிக்காரியா போயிட்டா. அதனால்தான் நான் ஏமாந்துட்டேன். உங்க ஐடியா எல்லாமே சூப்பர்மா, ஆனா அந்த தாமர தான் கெடுத்துட்டான். அதனாலதான் அவ வாழ்க்கையை நான் கெடுத்துக்கிட்டு இருக்கேன். புரியல? கல்யாணமாக்கி இத்தனை நாள் ஆகியும் அவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தமே நடக்கலையே. ஏன் சூர்யா மூலமா ஒரு வாரிசு வந்துடக்கூடாதுன்னு தான். ஆனா இதெல்லாமே தற்காலிகமான தடுப்பு முறைதா. சொத்து நம்மளை விட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு நிரந்தரமான வழியை கண்டுபிடிக்கணும். நிரந்தரமான வழின்னா எனக்கும் மோனாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். ஆனா திவ்யா இடைஞ்சலா இருக்காளே. இடைஞ்சலா இருக்கிற எதையுமே விட்டு வைக்க கூடாது சுந்தர், அப்புறப்படுத்திடணும். புரிஞ்சுதா? சௌகான், சாப்பிடுறது, எக்ஸசைஸ் பண்றது, மத்த நேரத்துல தூங்குறது, இப்படி எத்தனை நாளைக்கு தான் இருக்குது? வேற என்னதான் செய்ய சொல்ற? நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த நோக்கத்தோட வந்தோமோ அதுல 10% கூட நிறைவேறல. நீ என்ன பண்ணன்னு என்ன கேக்குற? மேலிடமோ மக்களாலோ என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம செய்யணும். அங்கிருந்து ஆர்டர் வர வரைக்கும் நீ கவனிரு. மேலிடத்துல இருந்து எந்த தகவலும் வரல. மக்கள்னாலையும் 2-3 நாள் ஆளை காணோம். அவரை பத்தி உனக்கு எதனா தகவல் தெரியுமா? எங்க போனார்னு எனக்கு தெரியாது. ஆனா சிபிஐயோட பார்வை மட்டும் என் மேல விழுந்துருச்சுன்னு அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருந்தாரு. தலைமை இயக்கத்துக்கு போன் பண்ணி அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஆனா அங்கிருந்து யாரோ வரப்போறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். புதுசா ஒரு ஆளா? அப்போ லாலுக்கும் தலைமைக்கும் ஏதாவது பிரச்சனையா? அத பத்தில எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாஷா. திருலோக் சிங் பாதல் அமர்றகே. திருலோக் சிங் பாதல் அமர்றகே. பாதல் அதர்றகே. நான் சோகன்லால்.
தலைமை இயக்கத்திலிருந்து வரேன். என்னடா தலைமை இயக்கத்திலிருந்து வந்தவன் வேஷ்டி சட்டையோட இருக்கானேன்னு பாக்குறீங்களா? இங்க இருக்கும்போது பச்சை தமிழனாவே வேஷம் போடணும், அதான் இந்த கெட்டப். என்ன தமிழ் எப்படி இருக்கு? சரியா இருக்கு. நீங்க திடீர்னு சென்னைக்கு வர காரணம்? மக்கன்லாலோட வேலையை தொடர்ந்து செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன். மக்கன்லால் எங்க? டெல்லியில. தலைமை அவனை கொஞ்ச நாளைக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்க சொல்லியிருக்க. ஏன்? இங்க யாரோ அரவிந்த்னு சிபிஐ ஆபீசர் அவனை நேருக்கு நேர பார்த்துட்டானா, இங்க இருந்தா மாட்டி போகணும் பயந்துகிட்டு இருந்தான். அதனாலதான் அவனை கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்க சொல்லியிருக்கோம். இனிமே நீங்க தான் எங்களுக்கு கேப்டனா? ஆமா, சவுத் இந்தியால இருக்கிற எல்லா குரூப்புக்குமே இனிமே நான் தான் கேப்டன். மக்கன்லால் திரும்பி வர்ற வரைக்கும். இனிமே நாம என்ன பண்ணணும்? தலைமையில இருந்து ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணணும்னு சொல்றேன். அந்த ஆர்டர் எப்போ வரும்? நீ இயக்கத்துல ரொம்ப துடிப்பான ஒண்ணு மக்கள்லால் சொல்லியிருக்கான். ஆனா அந்த துடிப்பெல்லாம் எங்கிட்ட காட்டாத. ஆர்டர் வந்த உடனே நானே சொல்லுவேன். அது வரைக்கும் எப்போ ஆர்டர் வரும் என்னன்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. புரியுதா? சரி, ஓகே. நான் அப்புறமா வரேன். வெல்க இயக்கம், வெல்க இயக்கம். சமீபத்தில் நம்ம ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணிட்டாங்கல்ல? ஆமா. அந்த ஃப்ளைட்டை கடத்துற கும்பல்ல இவனும் ஒருத்தன். அப்படியா? இன்டர்நேஷனல் லெவல்ல இவனுக்கு லிங்க் இருக்கு. இவன் அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா, மக்கன்லால விட இவன் ரொம்ப ஆக்டிவ் ஆனவன். உன் வெறிக்கு இவன் சரியான